இலங்கையில் இருப்பவர்களுக்காக இப்படி பேசுகிறவர்கள் கிடைத்திருந்தால் இலங்கையில் எப்போதோ நல்லது நடந்திருக்கும். அங்கிருப்பவர்களுக்காக எவ்வளவு பேசுகிறார். இப்போ அமெரிக்காவில் ஒரு தமிழர் மேயராக இருக்கிறார், ஒரு இதுக்கு மேயராக இருக்கிறார். ஒருவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக ரெண்டு மூணு பேர் ஆயிட்டாங்க. நம்முடைய இந்தியாவிலேருந்து போன தமிழர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இந்தியர்களை பெரிய பெரிய பதவிகளில் நியமித்திருக்கிறார். இப்போது அவங்களாம் எப்படின்னா, இந்தியாவில் இருந்தபோது அடைய முடியாததை அங்கே போய் விசா வாங்கி அடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து ராமாயண காலத்திலேயே உண்டுன்னு இந்த அம்மா சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி சீதைக்கே இலங்கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஏற்றம், அனுமனுக்கே அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏற்றம். அவங்க இலங்கைக்கு வந்துட்டு போகிற அந்த நேரத்தில் அவங்க விசா வாங்கி இலங்கை மாந்தராகவே கருதத்தக்கவர்கள் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. அப்பா, இப்படி ஒரு வக்கீல் கிடச்சிருந்தா இலங்கையை எப்போவும் காப்பாற்றிருக்கலாம். பயங்கர ட்விஸ்ட், அருமையாக யோசிக்கிறாங்க. ரொம்ப நல்லா பேசுகிறீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க. கடைசியா இவங்களெல்லாம் ராமபிரான் தான் மன்னிக்கணும்னு அதுக்கு ஒரு ரொம்ப நல்லா முடிச்சாங்க. இப்போ நான் தீர்ப்பு சொல்லணும். பொதுவாக வந்து நீதிபதிகள் உட்கார்ந்து பேசுறது தான் வழக்கம். உட்கார்ந்து நீதிபதிகள் பேசி பேசி நீதியே நாட்டில் உட்கார்ந்து போச்சு. அதனால நீதியை நிலை நிறுத்துவதற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னொரு சுயநலம் தான், பிற்காலத்தில் நம்ம பேச்சு நிற்கதோ இல்லையோ நாம்ளாவது நின்னோம்னு இருக்கட்டும். ஆறு பேரும் அட்டகாசமாக பேசுனாங்க, நீங்களும் நல்லா ரசிச்சிங்க, அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்லவே முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏசி தான் கொஞ்சம் எங்களுக்கு கூட இருந்தது, கொஞ்சம் குளிர்ச்சி, ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ரசித்து சிரித்து சந்தோஷமாக இருந்தோம். நான் சுருக்கமாக அதை எடுத்து இப்போ அதுக்கு அந்த முடிச்ச எடுத்து அதை சீர் பண்ணி கொடுத்துடணும். மூணு பகுதி, ஒன்று அயோத்தி, இன்னொன்று கிஷ்கிந்த, இன்னொன்று இலங்கை. அதை நம்ம ராமச்சந்திரன் சார் என்ன சொன்னார், அயோத்தியில் தான்ப்பா மனுஷன் இருக்கிறான், மற்ற ஊரில் மனுஷனே காணும்பா, இங்கே குரங்கு இருக்குது, அங்கே அரக்கன் இருக்கான். சார் சவுண்ட் குறைவாக இருக்கணும், சவுண்ட் கூட்டக்கூடாது, சவுண்ட் குறைச்சலாக இருக்கணும். அங்கே அரக்கன் இருக்கான்ப்பா, இங்கே வந்து குரங்கு இருக்குதுப்பா, இங்கே தான் மனுஷன் இருக்கான்ப்பா அப்படின்றார். அவங்க ஆள் அயோத்தியில் இருந்த ராமரே இந்த கிஷ்கிந்தைக்கு போய் குரங்குன்னு தனக்கு டிஃபென்ஸ் கிளைம் பண்ணுறான். வாலி, நான் குரங்கு, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றப்போ, நோ நோ நோ, யூ ஆர் நாட் ஏ குரங்கு, நீ குரங்கு இல்லை. எப்போ எங்கிட்ட தக்கது என்ன தகாது என்னன்னு இவ்வளோ தெளிவாக பேசுகிறியோ, உன்னை எப்படிடா குரங்கில் கொண்டு போய் வைக்க முடியும், நீ எனக்கு ஈக்குவல் அப்படின்னார். அதனால் அவருடைய ஆர்குமெண்ட்டை அதான் முதல்லையே நான் ஸ்டே கிராண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ராமனே வாலியை தனக்கு நிகராக நினைத்து விட்டதால் அவங்களாம் குரங்கு அரக்கன் என்ற பிரிவுக்குள்ளே நம்மால் விவாதிக்கவே முடியாது, மூவரும் சமமான நிலையில் தான் இந்த பட்டி மண்டபத்தில் விவாதத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறார். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் சொல்கிற ஆர்குமெண்ட்டில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ராமர் தான் தி சுப்ரீம் ஸ்பெஷலாக மேலேருந்து கீழே இறங்கி வர்றார். கடவுள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறவர், பார்க்கடல்லேருந்து இறங்கி வந்திருக்கிறார் அவர். சார், ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் வேஷம் போட்டு ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்குன்னா கஷ்டமா? எக்ஸ்ட்ரீம்லி குவாலிஃபைடு, ரொம்ப சிறந்தவர் இல்லையா? அது மாதிரி இறைவனாக இருக்கிற நாராயணன் ஒரு மனிதனாக வேடம் போட்டு கொண்டு ஒரு காரியத்தை செய்வது என்பதில் எந்த விதமான சிக்கலும் பெருசாக இல்லை. அயோத்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தா டிவைன் பர்சனாலிட்டி, ஸோ ஸ்ட்ராங் டிவைன் பர்சனாலிட்டி. ஏன் அப்போ அவங்க கூட வந்தவங்க தானே இந்த குரங்கு, தேவ அந்த மேலேருந்து வந்த தேவர்கள் தானே அப்படின்னா, சுப்ரீம் பவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸோட மேலேருந்து இறங்கி வந்த ஆள் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ராமன், சீதை, லக்ஷ்மணன் எல்லாருமே பெருமாளுடைய அம்சங்கள். ஸோ அயோத்தியில் இருக்கிற மாந்தர்கள் ரியலி தே ஆர் வெரி ரிச். அவங்களுடைய பண்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையானவங்க. சார், பரதனை மாதிரி ஒரு தம்பியை பார்க்க முடியுமா? அவனுக்கு ராஜ்யம் கையில் வந்துருச்சு சார், வரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் என்ன அட்டகாசம் பண்ணுறான், கையில் வந்துருச்சு சார், வந்துருச்சு சார். எப்படி வந்ததுன்னா கேட்கக்கூடாது சார், வந்துருச்சு சார், எப்படியோ வந்துருச்சு சார். வந்தவன் எவனாவது விடுறானா? வந்தவன் எவனாவது விடுறானா? இல்லை.
பரதனுக்கு வந்துருச்சு சார். எப்படி? ராமர் காட்டுக்கு போயாச்சு, அப்பா மேலே போயாச்சு, அண்ணன் காட்டுக்கு போயாச்சு, ராஜ்யம் அவர்கிட்ட வந்துருச்சு. ஆனால் அவர் என்ன சொல்றார்? நத்திங் டூயிங், ஆட்சியை கொண்டு போய் நான் ராமர்கிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிறார் பரதர். ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஊர்வலம் விடுவான், ஆட்சியை கொடுக்கறதுக்கு ஊர்வலம் விடுறான் உலகத்தில் உண்டா? பரதன் போறானே சார், எக்ஸ்ட்ரீம்லி நோபிள். அவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக மேலாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பண்பாடுகள் ஆச்சரியமாக இருக்கு. சொந்த அண்ணன் அவனுக்காக காட்டுக்கு போய் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறான், அடிமை மாதிரி நிற்கிறேங்கிறான் லட்சுமணன். சுமத்திர, அப்பா என்ன ஒரு தாய், என்ன ஒரு தாய், தம்பி என்னும் படி என்று அப்பா தம்பிங்கிற முறையில் போயிடாதே காட்டுக்கு. ஏன்? அண்ணன் கூட தம்பின்னு போனால் அவன் ஆர்லிக்ஸ் குடித்தா அரை டம்ளர் இவனுக்குன்னு அர்த்தம். அண்ணன் குடிக்கும் போதெல்லாம் எனக்கு நான் தம்பி, தம்பி என்னும் படி என்று அடியாரின் ஏவல் செய்தி, வேலைக்காரனா போ அப்படிங்கிறா. சுமித்ர மாதிரி ஒரு நோபிள் கேரக்டர் பார்க்க முடியுமா? எல்லோருமே தே ஆர் சோ ரிச், ரிச்னா கல்ச்சரலி ரிச், பண்பாட்டில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அயோத்தி மாந்தர்கள். இப்போ அதை அப்படி வச்சுக்கோங்க, அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கங்கிற அவருடைய ஆர்குமெண்ட்டை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம். அதனால தான் சொல்கிறார், அவங்கள தான் நீங்கள் பின்பற்ற முடியும், ஒழுக்கமுடையவர்கள், மேன்மை உடையவர்கள் அப்படின்னு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறார் நம்முடைய ராமச்சந்திரன் சார். மனசில் வச்சுங்க. என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், ரொம்ப உயர்வாக இருக்கிறவங்கள உயர்வாக தான் பார்க்க முடியுமே ஒழிய நமக்கு க்ளோஸாக கொண்டு வர முடியாது, நமக்கு நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற ஆள் தான் நமக்கு வேண்டிய ஆள் இல்லைங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற ஆள் தான். நேற்று கூட ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒருத்தர் சொன்னார், பலங்களோடும் பலவீனங்களோடும் உங்களை ஏற்றுக்கொள்வது தான் எங்களுடைய பண்பு அப்படின்னார். அதாவது ஹியூமன் வீக்னஸோடு அட்மிட் பண்ணுறது தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு அப்படின்னு. எல்லாம் நோபல் குவாலிட்டியே தான் இருக்கணுங்கிற ஒன்றும் அவசியம் இல்லை, ரொம்ப சிறந்த நிலையில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இப்போ உருவாயிருக்கு. அதில் ஒரு உண்மை இருக்குது, ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிற மனிதர்கள் மாதிரி எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, கொஞ்சம் நீக்கு போக்காக தான் அவங்களை சேர்த்துக்கொள்ள வேணும். இதை அளவுகோலாக எடுத்துட்டோம்னா படிக்கிறவர்கள் மனதில் நிறைந்திருப்பதுன்னு சொன்னால், மிக உயர்வாக இருக்கிற அயோத்தி மாந்தர்களை விட கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இருக்கிற கிஷ்கிந்தை இலங்கை மாந்தர்கள் தான் நம்முடைய மனதுக்குள் வருவதற்கான வாய்ப்பு உடையவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ புத்தர் ரொம்ப பெரியவர், அவரை கும்பிடலாம். மகாத்மா காந்தி ரொம்ப பெரியவர், அவரை கும்பிடலாம். ஆனால் நமக்கு க்ளோஸாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா சான்ஸ் கிடையாது. நமக்கு காந்தி நமக்கு க்ளோஸாக வச்சுக்க முடியுமா? புத்தர் நமக்கு க்ளோஸாக வச்சுக்க முடியுமா? இயேசுவை நமக்கு க்ளோஸாக கொண்டாந்து வச்சுக்க முடியுமா? தே ஆர் சுப்ரீம், மேலே வச்சுட்டோம். அதாவது வைணவ உரையாசிரியர்கள் எழுதுவாங்க எப்படின்னா, அயோத்தியில் எல்லாருமே உயர்ந்தவங்க, உயர்ந்தவங்களுக்கு மத்தியில் ராமன் இருந்ததால் கூட ஒளி வீச முடியல, ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அந்தகாரத்தில் தீபம் போலே இருட்டில் விளக்கு மாதிரி கிருஷ்ணன் வந்து பிறந்தார் என்று பெருமையாக பேசுவார் வைணவ உரையாசிரியர். நான் சொல்கிற ஆர்குமெண்ட் கொஞ்சம் செட்டிலான ஆர்குமெண்ட். மிக உயர்ந்தவர்களை தொலைவில் நிறுத்தி கும்பிடுவோமே ஒழிய மனதுக்குள் வைத்து கொண்டு நம்மால் நம்மோடு இணைத்து பேசுவதற்கும் கொஞ்சுவதற்கும் சீராடுவதற்கும் இடமில்லை. மனிதன் சில கணங்களில் அரக்கனாகிறான், மனிதன் தன் மனத்தால் சில கரங்களில் குரங்குகளாகிறான். கொஞ்சம் குரங்குக்கும் அரக்கனுக்கும் இடையில் போராடுகிற மனிதனுக்கு இந்த கிஷ்கிந்தை மாதரும் இலங்கை மாந்தரும் தான் நெருக்கமாக இருக்கிறார்கள், மனதில் நிறைகிறார்கள் என்று அயோத்தி என்கிற கட்சியை முதலில் இந்த பட்டிமண்டபத்திலிருந்து விளக்குகிறேன். They are not close to us. They are certainly supreme. ரொம்ப மேலானவர்கள். இன்னும் சரியா சொல்றதா இருந்தா, ரிசர்வ் தொகுதியில் ஐயர் போட்டியிடுற மாதிரி, ரிசர்வ் தொகுதியில் ஐயர் போட்டியிடுற மாதிரி இதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால அவர் சொன்ன வாதப்படி விளக்க வேண்டிய முதல் கட்சியாக அவர் கட்சி தான் அமைகிறது என்பதை இந்த பட்டிமண்டபம் தீர்மானிக்கிறது. அப்பீலுக்கு போகும் உரிமை உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது, ஆனால் அப்பீலுக்குரிய நீதிபதி தான் இன்னும் நியமிக்கப்படவில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ முதல்ல அந்த கட்சியை நான் அந்த பக்கம் தள்ளி வச்சுடுறேன். இப்போ நமக்கு வேண்டிய ஆள் யாருன்னா, ஒரு ராட்சசன், ரெண்டு குரங்கு. அடா கும்பகர்ணனை கொண்டாந்து நிறுத்துனீங்களே ஐயா, அடா 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 அடா, அந்த கும்பகர்ணன் நடக்கிறது என்ன, அவன் என்ன தடுமாறுறான் அந்த கும்பகர்ணன், யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அவங்க அண்ணனையும் விட முடியல, யாரு, ராவணன். ஆனால் எவ்வளவு வேதனை பாருங்க, அவங்க அண்ணங்கிட்ட கோபப்படவும் முடியல, திட்டவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஐயோ அண்ணன் செத்து போயிடுவானேன்ற தவிப்பு வேற உள்ளேருந்து அவனை பாடாப்படுத்துது. மானம் போகுது அப்படின்னு கோபத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவதை மானுடரை, நன்று நம குற்றம். என்ன பேச்சு பேசுற? மனசுல காமத்தை வச்சிருக்கிற,
அப்புறம் பெருசா நியாயத்தை பத்தி பேசுறியே, பேசுவது மானம், இடை பேணுவது காமம். சார் இந்த ரெண்டு வரிக்குள்ள பெரிய விஷயம், காமம் உள்ளவனுக்கு மானம் இருக்க முடியாது, மானத்தை விரும்புகிறவனுக்கு காமம் இருக்க முடியாது. பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம். அப்படி பந்தியில் பந்தியில் படைகளை விடுவதா அப்படியே உரிமையா எடுத்துரைத்து பேசுறான். சார் ராவணங்கிட்ட இவ்வளவு பேசிட்டு அந்த இடமே அழகு, அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான், அவனை போட்டு எழுப்பி இழுப்பி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த போருக்குரிய ஆயுதங்களும் கொடுத்து கல்லு கில்லு 600 சகடத்து அடிச்சிருந்தான். சும்மா சாப்பிட்றான், வண்டி வண்டியாக சாப்பிட்றான், எல்லாம் கொடுத்து தூக்கத்தில் இருக்குன்னா கும்பகர்ணனை ரெடி பண்ணுறாங்க. எப்படி நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தூக்கத்தில் இருந்து ரெடி பண்ணி யூனிஃபார்ம் போட்டு அனுப்புவோமோ, அதுங்களுக்கு பேகை மாட்டி ஷூவும் அது அப்படியே தூங்கி 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 ஒழியும், எல்லாத்தையும் அப்படியே போட்டு அதோட மாட்டி மாட்டி விட்டு போ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு மெதுவாக அனுப்புவோம். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சுட்டு கேட்கும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எப்போ அந்த யூனிஃபார்மை பார்த்து பரிதாபமாக கேட்கும். அது மாதிரி கும்பகர்ணன் கேட்டான், ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால், இதெல்லாம் எதுக்கு எனக்கு போட்டிருக்கிற ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால். உன்னை எல்லாம் சொல்கிறான், சண்டை வந்துருச்சு சண்டை வந்துருச்சு சண்டைக்கு போனோம், அந்த ரெண்டு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுங்களா, இவ்வளவு நேரம் தூங்கி விட்டு தின்னு விட்டு உட்கார்ந்துருக்கிறான் கும்பகர்ணன், ரெண்டு வரி சார் கம்பன் பாடுறான், என்ன மரியாதை பாருங்க ராவணன் மேல, இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டவன் அடுத்த வார்த்தை போயினன் அவன் முன் போய் நின்றுட்டான், அப்புறம் தான் எல்லாம் கேட்கறான் இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி போர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே, சார் நான் தான் ஆப்டனா, நான் தான் முதல்ல சாப்பிடணுமா, நீ போய் எவன் மொட்டாட்டியோ கொண்டா நீங்கள் உள்ளூரில் வைப்பேன், நான் போய் அடி வாங்கி சாப்பிடணுமா, ஏன் நீ போக மாட்டியா அப்படி கேட்கல சார். அதான் கும்பகர்ணன் என்ன கேட்டான் தெரியுங்களா, போர் வந்துருச்சுன்ன உடனே சார் அவன் ராவணனை விட்டுட்டான் சார், தன்னை விட்டுட்டான் சார், அச்சுச்சோ ஆனதோ வெஞ்சமும், சண்டை வந்துருச்சா, ஆனதோ வெஞ்சமும், அடுத்த வார்த்தை அழகில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் தீர்ந்ததில்லையா, அந்த அம்மா ஜானகியோட கஷ்டம் இன்னும் போகலையான்னா, நம்ம ஊருக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறா அவ கஷ்டம் இன்னும் போலையான்னு கேட்கிறான்னா, இலங்கையில் பிறந்தாலும் இதயத்தால் அரக்க வடிவத்தில் இருந்தாலும் இதயத்தால் மனிதனாக இருந்து போராடுகிறான் கும்பகர்ணன். அந்த அம்மா சீதை இன்னும் சௌக்கியமா இல்லையா, இன்னும் அந்த அம்மா கஷ்டம் இங்கே தான் இருக்கிறாங்களா, அவங்க இதே ஊரில் தான் இருக்கிறாங்களா, ஆனதோ வெஞ்சமம் அழகில் கற்புடை சாணகி துயர் இன்னும் தவிர்ந்தது இல்லையோ, அடுத்த வார்த்தை போனதோ, நம்ம குலத்து பெருமை போச்சா, நம்ம குலம் அழிய போகுதா, நம்ம எல்லாருமே மொத்தமாக அந்த குலத்திலேருந்து அழிய போகிறோமா, முதல்ல சீத்தை கவலை, தன் குலத்தை பற்றி கவலை, தன்னை பற்றிய கவலையே இல்லை சார் அவனுக்கு, நான் ஜாக போகிறேனான்னு கேட்கல சார். இதெல்லாம் பெருசு இல்லை, இவ்வளவும் ஆர்கியூ பண்ணிட்டான், எல்லாம் பேசிட்டான், ராவண அனுப்பிச்சான்னு போய் நிற்கிறான், எங்கே போய் நின்றுட்டான், அந்த இடத்துல போய் நிற்கிறான் போர்க்களத்தில். விபீஷணன் நினைக்கிறான், இவன் நல்லவன் கும்பகர்ணன், கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு, சரி போய் கூப்பிடு அப்படின்னு விபீஷணன் வந்து கூப்பிடுறதுக்கு கிட்டக்க வரான். கிட்டக்க விபீஷணன் வரும்போது இப்படியே பார்த்துட்டு சொல்கிறான், தே நீ ஒருத்தனாவது தப்பிச்சு அந்த பக்கம் போய் எங்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறப்பேன்னு பார்த்தா நீயும் அறிவு கட்டவ மாதிரி இங்கே வந்து நிற்கிறியடா. சார் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நாம் செய்த செயலைத்தான் நம்மை சார்ந்தவர்களும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போமே ஒழிய, நாம் செய்யாத செயலை எவன் செய்தானோ அவனை துரோகி என்றுதான் பேசுவோமே ஒழிய, நீ செய்த செயல்தான் உனக்கு சரி, நான் செய்த செயல்தான் எனக்கு சரி என்று பேசுகிற ஒரு கும்பகர்ணனை உலகத்தின் எந்த மொழியிலும் பார்க்க முடியாது. சொல்றேன் பாருங்க, நீ செய்யறது உனக்கு அது தக்கதேயால், உனக்கு அதான் தான் கரெக்டு, நீ அங்க போடா, நீ பொழைச்சு போடா, கையினால எள்ளும் தண்ணி எங்களுக்கு இறைக்கிறதுக்கு நீ அங்க இருக்கிற, நீ போ நீ போ அங்க போ. அடுத்த வார்த்தை, இப்படி சாகிறது தாண்டா எங்களுக்கு சரி, நாங்க இப்படி இருந்து இப்படி சாகிறது தாண்டா எங்களுக்கு சரி. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர் கும்பகர், ஆச்சரியமான மகன் இந்திரஜித்து. சார் அப்பன் தப்பு பண்ணிருக்கான் சார், அப்பனுக்கு போய் புத்தி சொல்றான், பாப்பா நீ தயவு செய்து அந்த பெண்ணை விட்டுடுப்பா, உனக்கு நல்லது இல்லை, அப்பனுக்கு அறிவுரை சொல்றான் சார். நல்லா யோசிச்சுக்கோங்க, புள்ள தப்பு பண்ணி அப்பன் கண்டிக்கணும், டேய் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறது எனக்கு பிடிக்கலையேன்னு அப்பன் சொன்னால் பரவாயில்ல, அப்பா அப்பா அந்த பொண்ணை கொண்டாந்து வீட்டில் வச்சுருக்கிறது எனக்கு பிடிக்கலேன்னு மகன் சொன்னால் மரியாதையாக இருக்கும். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி ராவணனுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி, வீழ்ச்சிக்கு இலக்கணம் என்ன தெரியுங்களா,
நாம் புத்தி சொல்லி கேட்க வேண்டியவர்கள். நமக்கு புத்தி சொல்ல தொடங்கிவிட்டால் நமக்கு வீழ்ச்சி ஆரம்பமாகி விட்டது என்று பொருள். வீழ்ந்துட்டோம், ராவணன் வீழ்றான், அறிவுரை சொல்றான். யார், இந்திரஜித் சொல்றான், சார் இவ்வளவு அறிவுரை சொல்லிட்டு சார் நீ பயந்துட்டியா, நீ ஒன்னும் போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னையே நோக்கி யான் இன் நெடும்பகை தேடிக்கொண்டேன், நானே சண்டை போடுவேன், நானே சாவேன் அப்படின்னா ராவணன். அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, அப்பா பார்த்து நான் என்ன போருக்கு போறதுக்கு பயந்துகிட்டா இவ்வளவும் சொல்றேன், நீ செத்துடக்கூடாதுங்கிற அக்கறையினால சொல்றேன்னு சொல்லிட்டு நான் போர்ல போய் சாகிறேன்னு அப்பாவுக்கு முன்னாடி போய் சாக போறானே இந்திரஜித்து. இப்படி ஒரு மகனை பார்க்க முடியுமா? இவெல்லாம் நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய இடத்தை பிடிக்க முடியும்? யாரு, கும்பகர்ணன், இந்திரஜித்தன், அறிவே வடிவமான ஒரு விபீஷணன், அது ஒரு தனி குரூப் சார். இலங்கைக்குள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டம். கிஷ்கிந்தைக்கு நீங்க வந்தீங்கன்னா மூணு கேரக்டர் சார், ஆச்சரியமான கேரக்டர். ஒன்னு வாலி, வெரி அரகண்ட், அரகண்ட் அட்டோபடியான ஆளு. எப்படி அவன் என்ன நினைக்கிறான்னு செய்வான், யாருக்கும் பயப்பட மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். வாலி அப்பேற்பட்ட ஒரு வாலி, அப்பப்ப ஃபிளக்சுவேட்டிங். நம்ம ஊர் கரண்ட் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுமோ அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறவன் யாரு, சுக்ரீவன். திடீர்னு குடிப்பான், திடீர்னு குடிக்க மாட்டான், திடீர்னு ஆசைப்படுவான், இல்லை வேணாம் அப்படிம்பான். ராமனை தொலைவிலேருந்து பார்த்த உடனே பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். தலைவன்னா இப்படி இருக்கணும், டக்குன்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அனுமனை போய் நீ பார்த்துட்டு வா அப்படிங்கிறான். அனுமன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அதுக்கப்புறமா வெளியில் வர்றான், ராமன்கிட்ட சத்தியம் பண்ணுறான், ராமனு கொடுத்த சத்தியத்தை மீறுறான். நல்ல கவனிச்சுக்கோங்க, இவன் தான் நம்பாளு. கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறவனுக்கு நமக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம தடுமாறிட்டு சத்தியமும் கொடுத்துட்டு தடுமாறுறான் பாருங்க, அவன் தான் நமக்கு எதிரில் கரெக்டா கண்ணாடியில் தெரிகிற உருவம். ஏன்னா நம்ம போராட்டம் அவனுக்குள்ள இருக்கு. வி ஆர் வெரி க்ளோஸ் டு ஹிம், நம்முடைய வெரி நியரர். அவனுக்கு தான் நம்ம ரொம்ப பக்கமா போய் நிற்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம மனசுல யார் நிப்பா? நமக்கு வெரி க்ளோஸ். கும்பகர்ணன் கூட சார் அன்பிலீவபிள். ஏன்னா நினைச்சு பார்க்க முடியாத உருவம், நினைச்சு பார்க்க முடியாத வீரம், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தியாகம், அதெல்லாம் நமக்கு அவ்வளவு ஒத்து வராது. ஒரு ஆவரேஜா இருக்கணும், கொஞ்சம் தடுமாறணும், கொஞ்சம் தர்மத்தை பேசணும், யாராவது மிரட்டினா கப்சிப்னு வாய முடியணும். எல்லாம் அப்பல்ல பத்தி இப்ப அழ 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 அழக்கிறாங்களே, ஒரு மூணு மாசம் முன்னாடி எல்லாரும் மூக்க நீட்டி சொல்லி இருக்கிறது சொல்லலையே. ஏன் அவர் சொன்னார் பாத்துங்க, அப்ப இப்படி பேசியிருக்கவே முடியாது சார் அப்படிங்கிறார். இப்ப இப்ப சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய நியாயத்தை பத்தி பேசுவோம், ஆனா எப்ப பேசணுமோ அப்ப பேச மாட்டோம். எப்ப பேசினா நமக்கு பாதுகாப்பா இருக்க முடியுமோ அப்ப நம்ம நிறைய பேசுவோம். நம்பால் சுக்ரீவன் எப்ப தர்மத்தை பேசினா எப்ப சேஃப்டியா இருக்கலாமோ அப்ப பேசுற ஆளு. இப்போ நீங்கள் சுக்ரீவன் அப்படி எடுத்துக்கிட்டீங்களா, ஆனால் இன்னொரு கேரக்டர் வரான், அட்டே அப்பா குரங்குங்கிறான். ஆனால் இன்னைக்கு ஊர் முழுக்க அவனுக்கு தான் கோயில் இருக்கு. யார், அனுமன். ஏன், அட்டே அப்பா தியாகம். நாங்கள் கலாம் சார் வந்தபோது ஃபஸ்ட்டு வேர்டு எப்படி ஓப்பன் பண்ணேன், இந்த இடத்துக்கு வந்தபோது, ராமாயணத்தில் பிரம்மச்சாரியாய் விளங்கிய சீதாதேவியை காப்பதற்காக பிரம்மச்சாரியாக விளங்கிய அனுமனை போல் பாரத தேவியை காப்பதற்காக பிரம்மச்சாரியாக விளங்குகிற அப்துல் கலாம். அவன் தன் புலங்களை அடக்கினவன், ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்து காட்டினவன் அனுமன். சார் ஒரு குரங்குலேருந்து ஒருத்த கடவுளாக முடியுமா? முடியும். ஏன் முடியாது? யார் மனதை வென்றானோ அவன் குரங்குலேருந்து கடவுளாகிறான் அப்படின்னு அர்த்தம். நான் அயோத்தியை விளக்கிட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க, அயோத்தியில் இருக்கிறவங்களுக்கும் மனசுக்கும் தொடர்பு இல்லை சார் கதையில். அவங்க எல்லாருமே ஞானியா இருக்கிறாங்க, பிறவிலேயே ஞானியா இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லிட்டு போறேன், முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மனதை அடக்குவது, மனதை வெல்லுவதை பற்றி எல்லா சாமியாரும் பேசுறாங்க, எல்லா குருவும் பேசுறாங்க. இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுகு உலகத்தில் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மனதை யாராலும் அடக்க முடியாது, மனதை யாராலும் வெல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு ஸ்டேஜ் இருக்கு ஞானம் அடைதலுக்கு, என்ன, மனதிலிருந்து வெளியேறுதல். நான் மனமல்ல என்று கண்டுபிடித்தல், மனத்திலிருந்து தன்னை வெளியில் கொண்டு வருதல், நான் மனமல்ல என்று உணருதல், அவன் தான் ஞானின்னு அடையாளம். மனதோடு சம்பந்தப்படுகிற போதே நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும். மனதிலேருந்து விலகி நின்னா மட்டும்தான் ஒருவன் ஞானியாக முடியும். இப்போ நான் ராமன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவன் ஞானிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், அவர் சொன்னதே சொல்கிறேன் சார். ஆட்சி உனக்குன்னு சொல்கிறான் சார், அப்பா ஆட்சி உனக்கு இல்லைன்னு சொல்கிறான் சார் கைகேயி. ரெண்டும் எப்படி எடுத்துக்கிட்டான்னு ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், என்ன ரெண்டும் ஒன்று, சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை தன்னை ஒத்திருக்கும் முகம் அப்படின்ட்டா. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் முன்னே சொல்லியிருக்கிறேன்,
ஒரு செயலை செய்வதன் மூலம் நீங்கள் ஞானி ஆகிறீங்களா, இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து ஞானி ஆகிறீங்களா? இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், நீங்கள் யாரையாவது ஜட்ஜ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னு வச்சுங்க, யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவசியம் ஏற்பட்டு ஜட்ஜ் பண்ணுறதா இருந்தால் ஆக்ஷனை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க, ரியாக்ஷனை வச்சு தான் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணணும். இட் இஸ் எ வெரி பிக் சீக்ரெட். இப்போ நான் ஆக்ஷனில் எவ்வளோ பெரிய ஞானியாக வேணாலும் என்ன காட்டலாம், நெத்தியில் பட்டு போட்டுக்கலாம், கழுத்தில் கொட்டு போட்டுக்கலாம், யாரும் வந்தா உலகம் அமைதியாக விளங்கும், யாரும் எதற்கும் கவலைப்பட வேண்டிய, இதெல்லாம் ஆக்ஷன். புரியுதுங்களா? நான் பிளான் பண்ணி பண்ணுறது ஆக்ஷன். ஆக்ஷனுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு இங்கிலீஷில், செயல்னு ஒரு அர்த்தம், நடிப்புன்னு ஒரு அர்த்தம். பெருவாரியான செயல்கள் நடிப்பு தான் என்பதால் தான் ஆக்ஷன் என்ற வார்த்தையை வச்சான். பெருவாரியான நம்முடைய செயல்கள் நடிப்பு. இப்போ கூட பல பேர் ரசிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க சார், ஐ எம் நாட் ஜோக்கிங். நம்ம நிறைய நடிப்போம் இந்த உலகத்தில். இந்தி படம் புரியாமல் பார்த்தவன் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இந்த உலகத்தில்? ஒன்றுமே அப்படிமா ஒரு வரி கூட புரிஞ்சிருக்காது. இப்போ பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையிலையும் ஒவ்வொரு ஆக்டையும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு தான் ஓகே சொல்கிறானா, வரி வரியாக எல்லாத்தையும் படித்து செக்ஷன் டூ செக்ஷன் த்ரீ செக்ஷன் த்ரீன்னு புரிஞ்சுட்டான் சொல்கிறான், சும்மா குத்து மதிப்பாக கை தூக்கூடாதுனா கை தூக்குறான் இல்லைங்களா? ஒரு விஷயத்தை புரிஞ்சு அறிஞ்சு செய்வது என்பது பெருவாரியாக சாத்தியம் இல்லை. சரி, இதை விடுங்க. ஆக்ஷன் என்பது பாருங்க, நான் திட்டமிட்டு செய்வது. ரியாக்ஷன் என்பது நான் திட்டமிட்டு செய்வதல்ல, என்னிலிருந்து வெளிப்படுவது. இப்போ நான் பேசுறது வச்சுங்க, புத்தர் மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்கணுங்கிற போது சத்தம் போடாம தாக்கு பின்னால வந்து நொறுக்குன்னு ஒரு கிள்ளு கிழிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, இப்படி வந்து கிழிட்டு போயிட்டான் வச்சுங்க, டக்குன்னு கோவம் வந்து திரும்புவேன், புத்தர் எங்க போனாரு? நான் தாக்குவா இருந்தா கொஞ்சம் மரியாதையா விட்டுடுவேன், வேற யாரோ இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ பேசிடுவேன் இல்லைங்களா? டக்குன்னு திரும்பி சீ நாயே ஏன் இப்படி பண்ண கேட்போமா இல்லையா? இது எங்கேருந்து வந்தது? இவ்வளோ நேரம் புத்தர் மாதிரி பேசினியே, ஐ எம் நாட் ஜோக்கிங், இட்ஸ் எ வெரி சீரியஸ் ப்ராப்ளம். நீங்கள் யாரையாவது எடை போடுவதாக இருந்தால் ஆக்ஷனில் எல்லோரும் ஏமாற்றுவார்கள், ரியாக்ஷனில் யாராலும் யாரையும் ஏமாற்ற முடியாது, அவர்கள் சுயஸ்வரூபம் வெளிப்பட்டுவிடும். உங்கள் பூனை வெளியில் குதித்துவிடும், நீங்கள் ஒளித்து வைத்திருக்கிற பூனை வெளியில் வந்து குதித்துவிடும். ரியாக்ஷனில் தான் ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணணும். ஆட்சி உனக்கு இல்லைன்னு சொல்றா சார், நம்ம சிரிச்சுட்டே இருக்கான் சார், ஆட்சி உனக்கு இல்லைங்கிறத பத்தி கவலைப்படவே இல்லை. ராமனுடைய ரியாக்ஷன்ல தான் அவன் ஞானி என்பதே வெளிப்படுகிறது. நான் இப்ப லேட்டஸ்டா ஒரு பிரச்சனை வந்தது சினிமா உலகத்துல, தனுஷ் வந்து கோச்சிக்கிட்டு ஒரு இன்டர்வியூல இருந்து எழுந்து வெளியே போயிட்டார். காலேஜ் பசங்களுக்கு புரியணும்னு அதுக்காக சொல்றேன், தனுஷ் வந்து ஒரு இன்டர்வியூல பேசுறார், பர்சனலா ரெண்டு க்வெஸ்சன் கேட்டான், மைக் தூக்கி போட்டு அவர் எரிச்சலா எழுந்து வெளியே போயிட்டார். உடனே தனுஷ் இப்படி பண்ணிட்டார், தனுஷ் இப்படி பண்ணிட்டான்னு பேப்பர்லலாம் பெருசாக பிரச்சனை பண்ணான். உடனே அடுத்தாப்பில் அவர் ட்விட்டரில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தார், நான் அப்படி வலுவான எதிர்வினை செய்திருக்க வேண்டாமோ என்று நினைத்தேன். வலுவான செய்வினை எதிர்வினை, அந்த எதிர்வினை தான் ரியாக்ஷன். நான் வலுவான எதிர்வினை செய்திருக்க வேண்டாமோ என்று இப்போது யோசிக்கிறேன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நானா அப்படி நடந்து கொண்டேன் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஏமாத்துற விஷயம் இல்லைங்க, உண்மை. நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேங்கிறது தெரியாம கஷ்டப்படுறவங்க உங்களை எவ்வளவு பேர்? நான் அப்படி நடந்திருக்க கூடாது, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அப்படி கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது, நான் இந்த தவறை பண்ணியிருக்க கூடாது, நான் குடிச்சிருக்க கூடாது, நான் வந்து அந்த பெண்ணை அப்படி பார்த்துருக்க கூடாது, நான் இந்த காரியத்தை செய்திருக்க கூடாதுன்னு உங்க வாழ்நாளில் ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா இல்லையா? தெரியும் அது தப்புன்னு, நம்ம ஏன் அந்த காரியத்தை பண்றோம்? இப்ப புரிஞ்சுக்கங்க, நான் செய்திருக்க கூடாத காரியத்தை நான் செய்கிறேன் என்றால் அதை என்னுடைய கான்சியஸ் மைண்ட் செய்யாது, எனக்குள்ள இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட் என்னை அறியாமலேயே அதை செய்ய வைக்கும், அது உள்ளேந்து வரும், அது செய்ய வைக்கும். அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஆக்ஷன் ரியாக்ஷன், ஆக்ஷன் கான்சியஸ் மைண்ட், ரியாக்ஷன் சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வெளியில வர. இப்போ ராமனுடைய ரியாக்ஷன் ஆட்சி இல்லைங்கிற போது கூட எப்படி ரியாக்ட் பண்றார்? நான் இதை ஒரு முறை ஒரு வகுப்பு மாதிரி எடுத்தேன், ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், எங்களை என்ன ஜடம் மாதிரி இருந்தியா, யார் எதுனாலும் ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு. நோ, இங்கிலீஷில் இன்னொரு பியூட்டிஃபுல் வேர்ட் இருக்கு, டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட், ட்ரை டு ரெஸ்பாண்ட் இட். ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறது வேற, ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது வேற. இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறானே ஒழிய ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வார்த்தை வித்தியாசம் நீங்க வீட்டு போய் தான் யோசிக்கணும். ரியாக்ஷன் வேறு, ரெஸ்பாண்ட் பண்றது வேறு. ரெஸ்பாண்ட் பண்ணா பதில் நல்லா இருக்கும், ரியாக்ட் பண்ணா பிரச்சனை பெருசா போயிடும். இப்ப ராமனுடைய குணம், ஞானி அவன், மனதையே வென்றவன், மனதை தாண்டி மேலே போயிட்டான்.
அதனாலதான் மனிதனுக்குள்ள வைக்க முடியல. மனதோடு போராடுகிறவன் தான் மனிதனை ஒழிய, மனதை வென்றவன் ஒருபோது மனிதன் அல்ல, அவன் கடவுளாகவே மாறிவிடுகிறான். எனவே அயோத்தி விளக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் போராடுவது உண்மையாகிறது. அதில் கும்பனை பற்றிய படப்பிடிப்பு சித்தரிப்பு நமக்கு மீறிய ஒரு அசுரத்தன்மையையும், நாம ஒன்றும் அவ்வளவு குரூரமானவங்க இல்லை, அவ்வளவு அசுரத்தன்மை நம்ம கிட்ட கிடையாது, அவ்வளவு அராஜகம் நம்ம கிட்ட கிடையாது, அதே மாதிரி ஜெய்ஜாண்டிக்கான தோற்றமும் நமக்கு கிடையாது, நாம் சராசரியானவர்கள். ஸோ வி ஆர் வெரி நியரர் டு கிஷ்கிந்தா, வி ஆர் வெரி நியரர் டு கிஷ்கிந்தா. அங்கே தான் நம்ம ஆளுங்க உலாவுறாங்க. ஏன், நாம் அதுலேருந்து தானே சார் வந்தோம், நம்ம அதுலேருந்து தானே சார் வந்தோம். ஸோ நம்ம எதுக்கு ரொம்ப நியரராக இருக்கிறோம், எதுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிறோம்? கிஷ்கிந்தை மாந்தர்கள் நமக்கு வெகு அண்மையில் இருப்பதால், நாம் அவர்களிலிருந்து வித்தியாசப்பட்ட ஒற்றை கண்ணியாக இருப்பதால், அயோத்தியை விட இலங்கையை விட கிஷ்கிந்தை மாந்தர்கள் தான் நம்முடைய மனதை நிறைக்கிறார்கள் என்பதை சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.